ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, மனைவி சொல்வதை மட்டும் கணவர் கேட்பதற்கு ஒரு ஸ்பூன் சோம்பு போதுங்க. இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா எல்லாருடைய குடும்பத்துலேயுமே இருக்கும். பொதுவாகவே கணவன் மனைவி வந்துன்றது ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சொல்வதை கேட்டு நடந்துக்கணும். நல்ல விஷயத்தை யார் வேணாலும் யார் சொல்லும்போதும் நம்ம கேட்டு நடந்துக்கலாம். ஆனால் ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா என்னதான் மனைவி நல்ல விஷயம் சொன்னாலும் சரி, கணவன் அதை காது கொடுத்து கேட்குறதும் கிடையாது. அதே போல் ஒரு சில குடும்பத்தில் கணவர் சொல்கின்ற நல்ல விஷயத்தை கூட மனைவி கேட்க மாட்டாங்க. அப்படி உங்கள் குடும்பத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக தாங்க. ஒரே ஒரு சோம்பு போதும். இந்த சோம்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்பவே எளிமையானது. ஆனால் இப்போவே சொல்கிறேன், இது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் செய்யணும். கெட்ட விஷயத்துக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு பலனை கொடுக்காது. வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களுடைய பார்ட்னர் காது கொடுத்து கேட்காமல் இருந்தாங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்காக தான். இதை நீங்கள் தொடர்ந்து 11 நாட்கள் செய்யணும். தினமும் ஒரு ஸ்பூன் சோம்பு இருந்தால் போதும். சோம்பு கண்டிப்பாக எல்லோருடைய வீட்டிலும் அஞ்சறைப்பட்டியில் இருக்கும். தினந்தோறும் 11 நாட்கள் தொடர்ந்து காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. மனைவி இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரு ஸ்பூன் சோம்பை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து கொண்டு உங்களுடைய கணவரின் பெயரை 11 முறை சொல்லிவிட்டு உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்று 1 நிமிடம் மனதார உண்மையாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சோம்பை அப்படியே சமையலில் போட்டு சமைத்து உங்கள் கணவருக்கு கொடுத்துடுங்க. 11 நாளும் நீங்கள் இதை செய்யணும். இதை கணவருக்கு தெரியாமலும் செய்யலாம். தவறான எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்த பரிகாரம் நிச்சயம் பலிக்காதுங்க. ஆண்களாக இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்வது கொஞ்சம் சிரமம்தான். ஏனென்றால் உங்களால் இதை சமைத்து மனைவிக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா? இது போல கையில் வைத்திருக்க சோம்பை பூஜை அறையில் அமர்ந்து உங்களுடைய மனைவியின் பெயரை 11 முறை உச்சரித்து இந்த சோம்பை எரிகின்ற நெருப்பில் போட்டு விட்டுருங்க. அந்த புகையில் இருந்து வெளிவரும் வாசம் உங்களுடைய மனைவி சுவாசித்தால் போதும். ஒருவேளை சில வீடுகளில் கணவருக்கு சமைக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் இந்த சோம்பை சமையலில் போட்டு சமைத்து உங்களுடைய மனைவிக்கு தாராளமாக கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தாங்க. மீண்டும் 1 முறை பதிவு செய்து கொள்கிறேன், இந்த பரிகாரம் நல்ல விஷயத்திற்கு மட்டுமே பயன்படும். கெடுதல் நினைத்து யாரும் யாரையும் வசியம் செய்ய முடியாது. அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம், ரொம்பவே சுலபமானது. சொல் பேச்சு கேட்காத கணவன் மனைவி வாழ்க்கையை சரி செய்ய வழிமாறி செல்லக்கூடிய கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கையை நேர்வழியில் நடத்தி செல்ல, வாழ்க்கையை நல்வழி படித்து கொள்ள இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.